ஆகையால் ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சில கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை செய்யுங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. பெண்ணாக பிறந்தால் பெண்ணுக்கென்று சில சட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை ஏற்றுக் கொள்ளுங்க, அதன் பிரகாரம் வாழுங்க. துனியாவோட வாழ்க்கையை கண்டு ஏமாந்துராயிங்க, ஜெயிச்சு அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய சொர்க்கத்தை அடைங்க. ஆணாக பிறப்பது ஒரு சிறப்பு, பெண்ணாக பிறப்பது ஒரு கேவலம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. வெள்ளையாக பிறந்தால் கண்ணியம், கருப்பாக பிறந்தால் கேவலம் என்பது கிடையாது. ஆணாக்குவதல்லாம் பெண்ணாக்குவதல்லாம், அதே மாதிரி வெள்ளையாக பிறக்க வைக்கிறதெல்லாம் கருப்பாக பிறக்க வைக்கிறதெல்லாம் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், திருமணம் முடிக்கிற நேரம் உங்களுக்கு முடியுமான அன்பளிப்புகளை கிப்டுகளை நீங்க கொடுக்கறீங்க. உலகத்துல எல்லாமே கொடுக்கறாங்க அன்பளிப்புகள், இந்த உலகத்துல திருமணம் முடிக்கிற நேரம் கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களால கொடுக்க முடியுமான கிப்டுகளை கொடுத்து முடிச்சிட்டா பிறகு நான் ஒரு கிப்ட கொடுக்கிறேன். அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்பு இருக்கே, அது எந்த வல்லரசாலையும் எந்த ஐநா சபையாலையும் எந்த ஆட்சியாலையும் எந்த விஞ்ஞானிகளாலும் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்டை அந்த கணவன் மனைவிக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிப்பேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற கிஃப்ட் இருக்கேன், அன்பளிப்பு இருக்கேன், அது பொம்புல புள்ளன்றான். யாருக்கு அல்லாஹ் பொம்புல புள்ளைய கொடுக்கிறானோ அல்லாஹ் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு பொம்புல புள்ளைய பெத்தா சொர்க்கம் வாஜிபுனா. அப்ப ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு பொம்புல புள்ளை, அப்படி இருந்தாலுமா? ஆமா, உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிபுனா. மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளையை பெற்று விட்டால் அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறான், யசுப்புல் பரக்கத்தை தப்பா, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டோ கொட்டு கொட்டுறார். ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா பிறகு அந்த மலாயிக்கா துவா செய்யறார், யா அல்லாஹ், ஒரு பலவீனமான ஒரு பெண் ஒரு பலவீனமான பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா, இந்த பிள்ளைக்கு பரக்க செய், இந்த பிள்ளை வீட்டுக்கு போனா தந்தை பாரம் எடுப்பாரு, அந்த தந்தையின் தொழில பரக்க செய், இந்த பெண் பிள்ளை பெரியாளாய் திருமணம் முடிச்சால் அந்த கணவன் வாழ்க்கையில பறக்க செய். ஆக இந்த பெண் பிள்ளை எந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலாம் பறக்க செய்யலாம் என்று ஒரு மலாய்க்கா துவா செஞ்சுட்டு போறாரு. இந்த துவா ஆம்பளை பிள்ளைக்கு இல்ல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாவும் அல்லாத ரசூலும் சொல்றாங்க, மூணு பொம்பளை பிள்ளைய பெற்றா சொர்க்கம் வாஜிபுண்ணு. ஆனா இன்னைக்கு நம்மள பையன் என்ன பண்றா சொல்ற தெரியுமா? நீ மூணாவது பொட்டைய பெற்றா தலாக்கு வாஜிபுண்ணும். நீ மூணாவது பொம்பளை பிள்ளைய பெற்று வீட்டுக்கு வந்துடாதே, அப்படியே போயிருந்தா. ஏன் தெரியுமா தாய்மார்களே, சோதரே, பெரியார்களே, பொம்பளை பிள்ளைய நினைக்கிறாங்க செலவு, நீ ஆம்பளை பிள்ளைய நினைக்கிறாங்க வரவு. நீ இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ்வே சத்தியமாக, பொம்பளை பிள்ளைதான் வரவு, ஆம்பளை பிள்ளைதான் செலவு. இப்ப அவர் கூட பாட்டுல படிச்சார், சீதனம் என்ற கொடுமை. சரி, நான் உங்கள்ட கேக்குறேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தா அகீக்கா எத்தனை நாள் கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா எத்தனை நாள் கொடுக்கணும்? சபையில இருந்து யாரோ சொல்லுங்களேன், ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆடு? சரியாதா? ரெண்டு ஆடு. செலவு ஆரம்பிக்குதா? பொம்பளை பிள்ளைனா ஒரு ஆடு. அப்ப பொம்பளை பிள்ளை செலவா ஆம்பளை பிள்ளை செலவா? ஒன்னாவதா? ரெண்டாவதுக்கு வாங்க. திருமணம் முடிக்கிற நேரம் மகர் பொங்கல வீட்டுல கொடுக்கணுமா, பெண் வீட்டுல கொடுக்கணுமா, கணவன் கொடுக்கணுமா? கணவன் கொடுத்தா தான் மகர், பொங்கலை கொடுத்தா சீதனம், பச்சை ஹராம். சரி, அப்ப அந்த நேரத்திலையும் செலவு யாரு? ஆம்பளை புள்ளதான். பொங்கலை புள்ளைக்கு செலவு இல்லை, பொங்கலை கொடுத்தா மகர் இல்லை, மாப்பிள்ளை கொடுத்தா தான் மகர். சரி, மகர் எவ்வளவு கொடுக்கணும்? மகர் திருமணம் முடிக்கிற நேரம் எவ்வளவு கொடுக்கணும்? 101 ரூபா. இந்த 1 ரூபாவை யாரு தான் கண்டுபிடிச்சதோ தெரியல. 100 ரூபா வச்சுக்கிட்டு தேடுவோம் 1 ரூபாவை. பிறகு என்ன? 1001 ரூபா. சரி, 1 ரூபாவோட 100 ரூபா சேர்ந்து 2 ரூபாய், 2 ரூபா கொடுக்க வேண்டியதுதானே. சவாலே, இந்த 101 ரூபா 1001 ரூபா தேடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ கொடுங்க. அதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளே மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்க. அவங்க அந்த திருமணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துல மகர் கொடுத்த, அதாவது மகர் எவ்வளவு தெரியுமா? 18 லட்சம் ரூபாய்.
महर சந்தோஷம் சொல்லுங்க உள்ளத்தை சுத்தமாக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
23 வருஷம் சஹாபிகள தலைய கழுவினாங்களா உள்ளத்தை கழுவினாங்களா? யாரா சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் சஹாபிகள தலைய கழுவினாங்களா உள்ளத்தை கழுவினாங்களா? உள்ளத்தை கழுவினாங்க. பிரெயின் வாஷ் பண்ணல உள்ளம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரத்திலே நாக்க பிழிவாங்களா கழுவ பிழிவாங்களா? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கடைசி நேரம் இந்த நாக்க பிழிய மாட்டாங்க, கழுவ பிழிவாங்க. கழுவ என்னத்தை உறிஞ்சி வச்சு, என்னத்தை ஏத்தி வச்சு, அதை கக்கி அல்லாஹ் ஏத்திக் கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ் ஏத்திக் கொள்ளுங்க. கழுவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்துக்குள்ள போக வேண்டிய பாஸ்போர்ட். அதற்குள்ள போகணுமே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற விசாவை குத்திக் கொள்ளுங்க. தாய்மாலை சொல்லி ஆகையால் உள்ளம் என்பது சுத்தமானது, உள்ளம் பொறுமதியானது. உள்ளம் கெட்டுவிட்டால் முழு ஓட்டமும் கெட்டும். ஒரு சஹாபி வந்தாரு, யார் ரசூலுல்லாஹ் என் மகனே முஷ்ரிக்கீங்க கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க, என் புள்ள எனக்கு வேணும், என் மனைவி சாப்பிடா இல்ல, என் மனைவி தூங்குறா இல்ல, ஒரே பிள்ளையாவோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இது நீங்களும் ஓதுங்க, உங்க மனைவிக்கு ஓத சொல்லுங்க, உங்க மகன் அல்லாஹ் ஜெயில இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவான். என்ன ஓத சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஓதுங்க ஒரு தடவை, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். தாய்மார்களே சகோதரிகளே, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் 4444 தடவை லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் ஓதுங்க. ஓதி முடியக்குள் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையுடைய பிரச்சனை இல்லாமல் இருப்பான். நம்ம வாழ்க்கையில கண்கூடாக பார்த்தோம், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அந்த கணவன் ஓதுறாரு, மனைவி ஓதுறா, கணவன் ஓதுறா, மனைவி ஓதுறா. அந்த ஜெயில வச்சிருந்தவன் என்ன பண்றாரு தெரியுமா? 5000 ஆட்டை கொடுத்து மகன் கொடுத்தா போய் மேய்ச்சிட்டு ஜெயில உள்ளவரு 5000 ஆட்டை எடுத்துக்கிட்டாரு. மேய்ச்சிக்கு மேய்ச்சிக்கு அப்படியே வந்து மதீனாவை சேர்ந்துட்டாரு. சுபஹானல்லாஹ், தாயிர கண்ணு குளிருது, தந்தையின் கண்ணு குளிருது, வேற ஒண்ணும் செய்யலை. லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அவ்வளவுதான். பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப மகன் அப்படியே முசாபா செஞ்சு முஹானக்கா செஞ்சு மகன் சரி, 5000 ஆடு இவங்கிட்ட இல்லையே, இது ஹராமா ஹலாலா போறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் ஓதினேன், என் புள்ள வந்துட்டான், ஆனா என்ன விஷயம், 5000 ஆடு வந்துருச்சு, இது ஹராமா ஹலாலா? நல்லா விளைக்கொள்ளுங்க. கஷ்டமான நேரத்துல கிடைக்கிறது இருக்கே, அதுவும் ஹராமா ஹலாலான்னு பாத்துட்டு சேப்பில் போட்டுறாங்க. அல்லா தந்தான்னு போட்டுறாங்க. நான் தொழுத தஹஜ்ஜத்தெல்லாம் வீணா போற சேப்பில் போட்டுறாங்க. ஒருத்தர் கோல் பண்ணி கேட்டார், ஹசரத் நான் ஒரு பேஸ் புறக்கினேன், அதுல 3000 ரூபாய் இருந்துச்சு, ஹராமா ஹலாலா? நான் சொல்ல புறக்கின காசு எப்படி இப்ப ஹலாலாவும் இல்ல ஹசரத், நான் ஒரு கிழமை அல்லாட கேட்கிறேன், யாழ்லா 3000 ரூபாய் தாயாளா, யாழ்லா 3000 ரூபாய் தாயாளா, நான் ஒரு கிழமையா கேட்கிறேன், ரோட்ல இருந்தா பேசல. நான் சொல்ல தம்பி அவசரப்படவானா, கொஞ்சம் இருங்க, அது உங்களுக்கு தான் எப்படி தெரியும் ஹசரத்? அந்த பேசுவளுக்கு விசிறி காட்டும் இல்ல, ஐடினி காட்டும் இல்ல, ஒரு கார்டும் இல்ல, சல்லி மட்டும்தான் இருக்கு. அவருக்கு தானேடா, அவளுக்கு வேற எப்படியா ஹலால் ஆகிக்கிறேன். நான் சொன்னேன், தம்பி இஸ்மாயில் அசர் பக்கத்துல இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட கேட்டு, இஸ்மாயில் அசர் தான் அவர் ஒரு துவா சொல்லி தந்தாரு, அதை ஓதித்தான் கேட்டேன். நான் இது எப்படியுமே விரும்பமாய் தெரியல. அப்படா என்ன பண்ணேன்டா, மபாஸ் முஃப்தி இருந்தாங்க, அவட கையில போனை கொடுத்தேன், அவர் விவரமா கேட்டாரு, கேட்டு சொன்னாரு பச்சை ஹராம் தொட்டுறாதேன்டா. ஒரு ஹாஜிக்கு போன, ஹஜ்ஜிக்கு போனவங்க கொழும்புல வச்சு ஹசரத் மினால $150 புறக்கினாங்களா, மினால தத்துவா கேட்கிறாங்க சிலோர்ல. தாய்மாலே சோழலை எதுலையும் கைய வச்சிருக்காங்க, ஹராத்துல கைய வச்சிருக்காங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா, ரொம்ப பக்குவமா. ஹவுசுல் ஆலம் ஹைதீன துல்காதர் ஜீலானி கத்தசல்லா சிறுல் அசீஸ், அவர்கிட்ட போய் முறிது கேட்டாராம், ஷேகே எனக்கு எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யவே மனசு சொல்லுது, நன்மை செய்ய தூண்டுது இல்லை, பாவத்தை செய், பாவத்தை செய், தொடாதே, நோன் பிடிக்காதே, ஜிக்கு செய்யாதே, சலவா தொழாதே, டிவி பாரு, படம் பாரு, சீரியல் பாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஊர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிவி பார்த்து, தொலைக்காட்சி பார்த்து தொலைந்து போன சமுதாயம் அதிகமாகி விட்டது, சீரியலை பார்த்து சீரழிந்து போய்விட்டது சமுதாயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிரியா தெரியாது, லிபியா தெரியாது, உலகத்துல முஸ்லீம்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்று சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான்,
ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب يا رسول الله அவருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அல்லாஹ்வை பயந்து நபியை பயந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினார் இல்லையா அப்படி யாரு செய்வாங்களோ சகலவிதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வர்ற வழியை நான் காட்டுவேன் சொல்லு பிரச்சனை அனுப்புறது யாரு நீங்களும் சொல்லுங்களேன் பிரச்சனை அனுப்புறது யாரு சத்தம் போகாது அதை இல்லாமாக்குறது அல்லாஹ் வேற யாராலும் முடியாது புஞ்சாதியால ஒரே பிரச்சனையா இருக்கு சந்தோஷமா வாழணும் ஏதாவது ஒரு மருந்து சொல்லித்தாங்களே அப்ப ஹசரத் சொன்னாரா நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனா அவ சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பா அவ சாப்பாடு போடுவா இல்லையா நாவார புகழ் என்ன அருமையான சாப்பாடு இதே போல சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது ஓண்ட கைக்கு தங்க காப்பு தான் போடணும்னு சொல்லி சும்மாவே முகப்பத் ஆயிருவேன் நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டான் ஆனா சொல்லுவோம் சரி இப்ப இவர் போன சொன்ன ஹசரத் நான் போய் பாத்துக்கிறேன் போய் வீட்டுல உட்கார்ந்தாரு பொஞ்சாதி ரசத்தை சமைச்சு வச்சிருந்தா ரசம் தான் இவருக்கு ஏற்கனவே விஷம் இருந்தாலும் அதுல சொல்லிட்டாரே சரி அவ ஊத்த ஊத்த சொன்னானா என்ன அருமையான ரசம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது இதை செய்தவன் கைக்கு தங்க காப்பு போடணும் என்னென்னமோ சொல்லக்கூட புஞ்சாதிக்கு வந்த கோபம் ரசம் சட்டியை தூக்கி அப்படியே தலையில போட்டான் கேட்டா ஏண்டி நல்லதுதானே சொன்னேன் அவ சொன்னாலா வீணா போனவனே இவ்வளவு காலம் ரசம் செஞ்சவன் நாக்கு தட்டல இவ்வளவு காலம் ரசம் செஞ்சவன் நாக்கு அவன கைக்கு தங்க காப்பு யாபம் வரல இன்னைக்கு பக்கத்தூட்டுக்காரி செஞ்ச ரசத்தை கொண்டு வச்சா உனக்கு நாக்கு தட்டுதான் அன்னைக்கு பார்த்து பக்கத்தூட்டு ரசம் வந்துருச்சு அதனால புகழ கூட பார்த்து கேட்டு புகழுங்க நீ தான் ஆக்கினியா ஆமாண்டு அப்ப புகழுங்க சும்மா புகழ்ற நீயத்துல புகழ பக்கத்தூட்டுக்காரி வந்துருந்தா முடிஞ்சு போச்சு இவர் திட்டம் போட்டு பிளான் பண்ணி நிம்மதியா வாரே தாய்மாரே நிம்மதி வாழ்க்கையிலே அல்ல அங்கே அதான் இருக்கிற வாழ்க்கையில வைக்கல நம்ம ரெண்டு மாடி கட்டிட்டோம் அந்த ரெண்டாவது மாடியில நிம்மதி இல்லை சில பேர் நுவரலியாக்கு போறாங்க நிம்மதியை தேடி சில பேர் போறாங்க சீக்கிரம் கந்தகி சில பேர் போறது ஜூ தெய்வதற்கு இல்லையா அல்லாஹ் அக்பர் கணவன் மனைவி நிம்மதியை தேடி எங்கெங்கயோ போறாங்க அங்க நிம்மதியை வைக்கல அங்க சந்தோஷம் அல்ல வைக்கல எங்கெங்கயோ போறாங்க ஹக்கல பாக் நுவரலிக்கு போய் நுவரலியே சண்டை ரோட்டுக்கு போன ரோட்ல சண்டை ஜூக்கு போன ஜூல சண்டை பொண்டாடி மாப்பிள்ளை இத பாத்தியா உன்ன மாதிரியே ஒன்று இருக்கு அவன் அவர் சொன்னாலும் நீ உன்ன மாதிரி தான் ஒன்று இருக்கு பாருங்க சவல்ல எங்களுக்கு நிம்மதி எங்கேயுமே நிம்மதி இல்லை அல்லா நிம்மதியை வைத்தது அவனுக்கு வழிபடுவதே மாத்திரம்தான் அல்லாஹ் சந்தோஷப்படுத்து அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துங்க வாலிபம் வயோதிபம் வாழ்க்கை எல்லாம் பொய்யானது அது ஒரு ஏமாற்றக்கூடியது உலகத்திலேயே வாழ்க்கை சொற்பமானது வீடு இல்ல அமல் மாத்திரம் தான் அமல் மாத்திரம் தான்